ஹே ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எங்களோட பெட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விலாக் போடலான் இருக்கோம். இன்றைக்கி டே ஒன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே லாஸ்ட் ஆடி வெள்ளி. காலையில் எந்திரிச்சாச்சு, என்னடா ஒரே குளிராக இருக்குன்னு மாடியில் வந்து பார்த்தா ஒரே பனி. சரி நம்ம சாமி கும்பிட்லான்னு குடுகுடுன்னு கீழே போய் சரி அப்படின்னு குளிச்சுட்டு குளிச்சுட்டு கதவு திறந்து பார்த்தா நம்ம ஏஞ்சு, அப்புறம் லீலா வாங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சு நானும் கீழே போகலான்னு கீழே போனோம். என்னடா கண்ணில் ஏதோ மினுங்குதேன்னு சொல்லி உத்து பார்த்தா சாமி பூஜை விளக்கெல்லாம் கழுவி வச்சுருக்காங்க. அது போய் சந்தனம் குங்குமம்லாம் தடவிட்டு கிச்சனுக்கு போய் சரி பால் வைக்கலான்னு சீசருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போய் பால் வச்சாச்சு, காஃபியும் போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட இருக்கிற காஞ்ச பூவெல்லாம் எடுத்துட்டு சரி அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா 9:00. ஐயோ லாகின் பண்ணலேன்னு டக்குன்னு லாகினும் பண்ணி வச்சுட்டு அங்கே ஒரு மேலே போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. சாமிக்கு புது பூவெல்லாம் வச்சு அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமியும் சாமி கும்பிட்டாச்சு. அதுக்குள்ளே டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு, டிஃபன் சாப்பிட்டு முடித்தேன். அதுக்குள்ளே மேலே இருந்து என்னடா சத்தம்னு மேலே போய் பார்த்தா மேடம் வாஷிங் மிஷின் ஓடலை அப்படின்னு சத்தம். ஓகே ரைட்டு, அங்கே என்ன பிரச்சனை, இப்போ தானடா சரி பண்ணோன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வாஷிங் மிஷின் திறந்து பார்த்தா அதெல்லாம் பக்காவாக ஓடுது, லீலாம்மா ஒழுங்காக கவனிக்கல போல இருக்குது. அவ்வளோதான், ஈவினிங் வரையும் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி சாமி கும்பிட்லாம். சாமி கழகம் மாவிளக்கு பிடிச்சி நெய்யெல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு ஆண்டவர் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து சந்தோஷமாக இருந்தது, மனசு திருப்தியாக இருந்தது. டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு நைட்டு சப்பாத்தி பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு வந்து வெஜிடபிள் குருமாவும் தொட்டுக்க வச்சுட்டேன். என் வீட்டுக்காரு பூனைக்கு வந்து ஸ்மூத்தி கொடுத்துட்டு இருந்தார், அழகாக ஸ்மூத்தி சாப்பிட்டுட்டே இருந்தது. அதுக்குள்ளே அங்கேருந்து உடனே அங்கேருந்து குடுகுடுன்னு ஒரு ஆள் ஓடி வந்து என்ன இங்கே சத்தம்னு பார்த்தா என்ன அவனுக்கு மட்டும்தானா, எனக்கு ஒன்றும் இல்லையா, உனக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சீசருக்கும் ஏஞ்சுக்கும் பிஸ்கெட் கொடுத்தோம். அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிடுச்சு. குழம்பெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் அம்மா ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் 3 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நைட் ஆஸ் யூஷுவல் இது எங்கள் நைட் ரொட்டீன், நைட்டு வாக்கிங் போகிறது, வாக்கிங்லாம் போயிட்டு இது மஸ்ட்டுங்க ஆஃப்டர் டின்னர் இந்த வாக்கிங். இதுதான் எங்களோட டே, இப்படி தான் யூஸ்வலாக போகும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.